எதிர்க்கட்சிகள் கூட பாராட்டக்கூடிய முதலமைச்சராக முக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்றத முன்னாள் அமைச்சராக இருந்த செல்லூர் ராஜா அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் இந்த பேட்டி மூலமாக தெரிய வருது. முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களை போலவே முக ஸ்டாலின் அவர்களும் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வர்றதா முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா அவர்கள் தெரிவித்திருக்காரு. மதுரை மாநகராட்சியில் அதிமுக ஊழல் செஞ்சுட்டதா எல்லா டெண்டர்களையும் திமுக அரசு ரத்து செஞ்சிருக்கு. மதுரை மாநகராட்சியில் அடிப்படை வசதி பணிகளை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரு செல்லூர் ராஜு. எதிர்க்கட்சிகள் கூட பாராட்டக்கூடிய முதலமைச்சராக முக ஸ்டாலின் இருந்து வருகிறார். முதல்வர் முக ஸ்டாலினுடைய அதிரடி நடவடிக்கைகள் பாராட்டத்தக்க வகையில் இருக்கிறது அப்படின்னு செல்லூர் ராஜு அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை போலவே இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் முக ஸ்டாலினும் அதிரடியாக செயல்படுறாரு அப்படின்னு முன்னாள் அமைச்சராக இருந்த செல்லூர் ராஜு அவர்கள் புகழ்ந்து பேசியிருக்காரு. அவர் வேற என்னெல்லாம் பேசினார் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மதுரை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பிரதான சாலைகள் மற்றும் தெருக்கள் குடிநீர் குழாய்கள்லாம் சேதம் அடைஞ்சிருக்கு. அந்த அதெல்லாம் சீரமைச்சு விரைவில் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும். இதனால் மக்கள்லாம் மிகுந்த சிரமம் அடைஞ்சிருக்காங்க. அதனால் அதன் சார்பாக நடக்கக்கூடிய அந்த பணிகளை எல்லாம் விரைவுபடுத்தணும் அப்படின்னு மாநகராட்சி ஆளுநர்கிட்ட ஒரு புகார் மனு மூலமாக செல்லூர் ராஜு அவர்கள் தெரிவிச்சிருந்தார். இது மட்டும் இல்லாமல் பாதாள சாக்கடை மூலமாக குடிநீரில் வந்து சாக்கடை கலக்குது. இதனால் அந்த பகுதி மக்கள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. அந்த பணிகளையும் விரைவாக முடிக்கணும் அப்படின்னும் இந்த கோரிக்கை மூலமாக தெரிவித்தார். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எல்லா டெண்டர்லேயும் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இப்போ வந்த திமுக அரசு எல்லா டெண்டர்களையும் ரத்து செஞ்சுருக்காங்க. அப்படி எந்த ஒரு ஊழலும் நடக்கலை. அந்த ஊழல் நடக்காத போது அந்த டெண்டர்கள்லாம் ரத்து செஞ்சது தான் இந்த பணிகள்லாம் தொய்வடைகிறதுக்கு காரணம். அதனால் சீக்கிரமாக டெண்டர் மூலமாக இந்த பணிகள்லாம் விரைவாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னும் இந்த கோரிக்கை மூலமாக தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் ரவுடிகளே இருக்கக்கூடாது அப்படின்னு ரவுடிகள்லாம் கைது பண்ணி அடக்கி ஒடுக்கி தமிழகத்தை ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க. அதே போல தான் தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால இங்கே இருக்கக்கூடிய ரவுடிகள் அனைவரையும் அதிரடியாக கைது செஞ்சு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த நடவடிக்கை பார்க்கும்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு செல்லூர் ராஜு ஆனந்த கண்ணீர் விட்டுருக்காருங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை கூட அதிரடி நடவடிக்கை எடுக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களை பார்க்கும்போது முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் எப்படிலாம் செயல்பட்டாங்களோ தன்னுடைய ஆட்சி காலத்தில் அதே போலவே இப்போது இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களும் செயல்படுறாரு அப்படின்னும் நல்லது செய்யும்போது எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்லாம் பாகுபாடுலாம் பார்க்கக்கூடாது. இதுபோல் நல்ல விஷயங்கள் செய்யும்போது கட்டாயமாக பாராட்டி தான் ஆகணும். எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்னு பாகுபாடுலாம் பார்க்கக்கூடாது. நல்லது செஞ்சால் பாராட்டி தான் ஆகணும். தப்பு செஞ்சால் தான் குறை சொல்ல முடியும். தப்பு செய்யாமல் எந்த குறையும் சொல்லக்கூடாது. ஆகவே நல்லது செய்கிறாங்கன்னா அவங்கள கட்டாயமாக பாராட்டி ஆகணும் அப்படின்னு தெரிவித்த செல்லூர் ராஜு, மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அதிரடி நடவடிக்கைகளை இதோடு நிறுத்திக்காமல் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னும் ஒரு கோரிக்கையும் செல்லூர் ராஜு அவர்கள் வச்சிருக்காரு.